யார் வர போறா அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இவங்க வந்தாலே சிரிப்பு சந்தோஷமா நேரத்துல இருந்துட்டே இருக்கும் அப்படினு சொல்லலாம் அவங்க பேரோட சேர்த்து செல்லமா எல்லாரும் அச்சுமா அப்படி தான் கூப்பிடுவாங்க சோ லெட்ஸ் வெல்கம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களா ஆமா அதாவது ஒரு நல்ல தம்பதியரா வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு And இவர் வந்து இந்த 16 வருஷம் திருமணத்துல 13 வருஷம் வெளியூர்லயே இருந்துட்டாரு சோ நம்ம கட்டற கனவர் எப்பவுமே வெளியூர்ல போஸ்டிங் வாங்குற கனவரா கட்டினா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கறது பாருங்க இனிமே ஜாதகம் பாக்குறீங்களோ இல்லையோ மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரை பாருங்க அப்படின்றேன் இவ்ளோ கை தட்ட சத்தியமா நான் வேற எந்த விஷயம் பேசனதுக்கு வந்தது இல்லையா கனவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் உடனே எத்தனை பேர் கை தட்டுறீங்க இல்லடா அது வந்து அமைற மனைவிய பொறுத்து ஒரு சிலதுல அமைஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு வெளிநாட்டுல எங்கயா வேலைக்கு போயிலாமேனு தோன்ற கனவருக்கு இருக்காங்க இவர் வெளிநாட்டுக்கு போக முடியாது உள்நாடு இன்ஃபேக்ட் அவர் நேவல் ஆபீசர்ன்றதுனால அவர் பேசவே கூடாது இன் ஃபிரண்ட் ஆஃப் தி மீடியா அதனால ரொம்ப சமத்தா இருக்காரு பட் ஏதோ ஒன்னு நீங்க சொல்றீங்களா ஐ லவ் யூ சும்மா ஏதா பேச இல்ல பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்றது கூட பெர்மிஷன் வாங்கணுமா இப்போ நீ சொன்னா தான் நான் வருவே வீட்டுக்கு இல்ல வர மாட்டேன் கண்ணவடி கண்ணவடி கொல்லடி கள்ளவிடி வந்து என்னைய தேடி நீ கண்ணவடி கண்ணவடி கொல்லடி கள்ளவிடி முட்டிலாம் போடவே மாட்டார் ஏய் ஹேய் வாங்கோ அப்படின்ற மாதிரி தான் சும்மா ஐ ஹேவ் டு டெல் யூ யூ ஹவ் காட் தி மோஸ்ட் கியூட்டஸ்ட் ஹஸ்பண்ட் எவர் யா எல்லா ஹஸ்பண்டியும் பார்க்க கோவம் வரும் இவரை பார்த்தா பாவமா இருக்கு மத்தவன் புருஷனை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் சொந்த புருஷனை பார்க்கும்போது தான் நமக்கு கோவலா வரும் சத்தியமா சொல்றேன் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் கணவர்கள் எல்லாரையும் பாருங்க மத்தவங்க பொண்டாட்டி கிட்ட நல்லா பேசுவாங்க குட் ஈவினிங் மேம் ஹவ் யூ டூயிங் பியூட்டிஃபுல்லா இருக்கவங்க சாரி ஐயோ அழகா இருக்கு உங்க சாம்பார் இருக்கு அப்படின்வா அதே கர்மத்தை தான் நம்ம வடிச்சு கொட்டுவோம் ஆனா தெரியவே தெரியாது எந்த கணவரும் தன் மனைவி கிட்டயோ எந்த மனைவியும் தன் கணவர் கிட்டயோ அன்பா பேசினதா சரித்திரமே இல்ல இந்த நாள் மாத்திரம் அல்ல எல்லா நாளும் இனிய நாளே சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம் வேற லெவல்கா இது இந்த டிப்ஸ் தான் கேட்டோம் சோ இது எப்படி 16 வருஷம் பியூட்டிஃபுல்லா இருக்குனா இதனாலதான் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ தெரிஞ்சுச்சா எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சுச்சு உனக்கு யாருக்கு கல்யாணம் இல்ல அப்போ புரிஞ்சுக்கணுமா இப்போ எனக்கு யாரும் கல்யாணம் அப்போ இந்த நடிப்பு சீரியல்ல இங்க இல்ல இல்ல கண்டுபிடிச்சோம் செல்லாது செல்லாது இப்போ அவங்க சொன்னதை கரெக்டான மீனிங்ல புரிஞ்சுக்கணும் அதுக்குன்னு பார்த்துட்டு அடுத்த சீரியல் ஒரு ஹீரோயினை பார்க்க கூடாது ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே எனிவே தேங்க்யூ சோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி